தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி அடுத்த சாகுபுரத்தில் உள்ள கமலாவதி பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வரும் பவித்ரா என்பவர்தான் தனது கண்களை ரப்பர் துணியால் மூடிக்கொண்டு உள்ளதை உள்ளபடியே அடையாளம் காட்டும் அதிசய மாணவி. இந்திய அரசாங்கம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இளைய பெருமாள் கணபதியம் பிள்ளை, 9641-2922-4627. ரூபாய் நோட்டுகளையும் ஆதார் கார்டையும் தடவி பார்த்து அடையாளம் காட்டிய மாணவி பவித்ரா புத்தகங்களில் என்ன பிரிண்ட் செய்யப்பட்டுள்ளது என்பதையும் சரளமாக சொல்லி மலைக்க வைக்கிறார். We remember our mother with love. Good. Kamal Jain. Loving memory of our beloved mother. Katavale. Oh mother, you are the whisper of the leaves. As we walk down through the garden. தனக்கு பாடம் சொல்லித்தரும் ஆசிரியைகளை ஒரு தொடுதலில் அடையாளம் கண்டு சொன்னது ஆச்சரியமாக இருந்தது. ஆசிரியர் ஒருவரை தொடாமலேயே அவர் அணிந்திருக்கும் உடை, சட்டை பையில் வைத்திருக்கும் பேனாமூடியின் வண்ணம் வரை அப்படியே தெரிவித்து அனைவரையும் அசர வைத்தார் மாணவி பவித்ரா. தனது இந்த அபூர்வ சக்திக்கு தான் சிறுவயது முதலே கற்றுவரும் யோகா கலைதான் முக்கிய காரணம் என்றும், பிரக்ன யோகாவை தினமும் 5 நிமிடம் செய்வதால் தான் கண்களை மூடிக்கொண்டிருக்கையில் நெற்றிக்கண் என சொல்லக்கூடிய ஞான கண் மூலம் முன்னால் இருக்கக்கூடிய அனைத்தையும் தன்னால் பார்க்க முடிவதாக கூறுகிறார். நான் பண்ண யோகா பேர் பிரக்ன யோகா. இதன் கண்ணை திறந்து செய்யக்கூடிய வேலை எல்லாமே நான் கண்ணை மூடி செய்கிறேன். படிக்கிறது, ரீட் பண்ணுறது எல்லா வேலையுமே செய்வேன். செஸ் விளையாடுறது, சைக்கிள் ஓட்டுறது. அதோடு ஒரு நபர் தன்னிடம் எந்த மாதிரியான மனோபாவத்துடன் அணுகுகிறார் என்பதையும் தன்னால் அறிந்து கொள்ள முடியும் என்று ஆச்சரியப்படுத்தும் மாணவி பவித்ரா, தற்போதுள்ள சமூகத்தில் பெண்கள் தங்களை தற்காத்து கொள்ள இந்த யோகாவினை கற்றுக்கொள்வது அவசியம் என தெரிவித்தார். இப்போ உள்ள சமுதாயத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எல்லா பெண்களுக்குமே தவறான விஷயமாக தான் நடந்துகிட்ருக்கு. இது வந்து எதுக்கு பெண்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனதுன்னா, ஒருத்தங்க என்ன நோக்கத்தோடு வராங்கன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இது கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் யூஸ்ஃபுல்லானது, எல்லோரும் கண்டிப்பாக கற்றுக்கணும். இந்த மாணவி தனது கலையை பெண்களின் நன்மைக்கு பயன்படுத்தும் ஆவலில் இருக்க, இதே கலை தெரிந்த நித்தியின் சிஷ்யைகள் நிதி வசூலுக்கு பயன்படுத்தி வருகின்றனர். He is wearing a grey jacket. His name is Boris and he has one of Swamiji's Rudrakshmala inside, and he's inside his his shirt color is kind of like a bluish color. இந்த யோகா கலையை நன்று கற்று தேர்ந்த சிறுமிகளையும் பெண்களையும் பணம் கொடுத்து ஆசிரமத்திற்கு அழைத்து சென்ற நித்தி தனது தவ வலிமையால் அவர்களது 3வது கண்ணை திறந்து விட்டதாக கதை இழந்து வெளிநாட்டு பக்தர்களிடம் கோடிகளை வசூல் செய்த குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக திருச்செந்தூர் செய்தியாளர் ஆனந்தகுமார் மற்றும் வேல்ராஜ்.